ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மங்களூர் சௌத்தேக்காய் சாம்பார். இந்த சௌத்தேக்காய்ங்கிறது வெள்ளரி இனத்தை சார்ந்தது. இந்த சௌத்தேக்காய் எனக்கு மாடி மேலே கொடியில் காய்ச்சிருந்தது. காயாக இருக்கிறப்போ இருந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த காயை இந்த மாதிரி எல்லோ கலர் வந்ததுக்கப்புறம் பறிக்கணும். பக்கெட்டுக்குள்ளேயே அழகாக வளர்ந்துருக்குது. பறிக்கிற ஸ்டேஜ் வந்ததுனால இன்றைக்கி அதை பறித்து தான் சாம்பார் செய்ய போகிறேன். மங்களூர் சௌத்தேக்காய் சாம்பார் செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெல்லம், தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, மிளகாய், நெல்லிக்காய் சைஸ் புளி, தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், 4 டேபிள்ஸ்பூன் குழம்பு பொடி, கொஞ்சம் தேங்காய் துருவல், 2 சௌத்தேக்காய்னு சொல்கிற வெள்ளரி. இதை தேவையான சைஸில் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தோல் சீவணும்னு அவசியம் இல்லை, சாப்பிட்றப்ப தோலை நிக்கிட்டு சாப்பிட்லாம். உள்ளே இருக்கிற அந்த விதை பகுதியை மட்டும் தனியாக எடுத்துடணும். இதோட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிறேன். வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை இப்போ 10 நிமிஷம் வேக வைக்கணும். அரைக்கிறதுக்கு ஜாரில் தேங்காய் சேர்த்துக்கிறேன். குழம்பு பொடி சேர்த்துக்கிறேன். ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். புளி கரைச்சி வடிகட்டி வச்சுக்கலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, காய் வெந்திருச்சான்னு பார்க்கலாம். காய் வெந்துருச்சு. இப்போ இதோட புளி கரைச்சலாக சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிறேன். கலந்து விட்டுட்டு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். உப்பு போதுமான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். குழம்பு ரெடி ஆகிடுச்சு, இப்போ தாளிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை மிளகாயும் போட்டுக்கிறேன். கடுகு தாளிப்பை சாம்பாரோட சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இனிப்பு, உப்பு, புளிப்பு, காரம் கலந்த மங்களூர் சௌத்தேக்காய் சாம்பார் ரெடி. இதில் வந்து பருப்பு சேர்க்கலை. பருப்பு சேர்க்காத சாம்பார் இது. பருப்பு சேர்க்கலைனாலும் சாம்பார்னு தான் சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.